இதுக்கப்புறமா பெந்தேகோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருந்துட்டு வருது. அந்த பர்டிகுலர் நாளில் பிலீவர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு அப்பர் ரூமில் இருந்துட்டு ஒரு மாடியில் இருந்துட்டு போய் என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பர்டிகுலர் சமயத்தில் அந்த ரூம்குள்ளே இருந்துட்டு ஒரு பயங்கரமான சத்தம் வருது. அதே மாதிரி வானத்திலிருந்து ஒரு பெரிய இடி வந்து இறங்கி வர மாதிரி இருந்துச்சு. அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த ரூமே இருந்துட்டு முழுக்க முழுக்க ஃபில் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி நெருப்பு மாதிரி ஒன்று இருந்துட்டு வந்துச்சு. அந்த நெருப்பு இருந்துட்டு என்ன பண்ணுது, அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு ஒவ்வொரு பிலீவர் அங்கே இருப்பாங்கள ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலேயும் போகுது. அது வந்து அவங்க தலை மேலே போனதுக்கப்புறமா என்ன ஆகுது, கடவுளோட அந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இறங்க ஆரம்பிக்குது. அதனால் அவங்க ஒவ்வொருத்தருமே இருந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா வேற வேற பாஷையில் அவங்களுக்கே தெரியாத பாஷையில் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டுன்னு எல்லாருமே இருந்துட்டு அங்கே வராங்க. அதில் வந்துட்டு நிறைய ஜூஸ்மே கூட வராங்க. அவங்க இருந்துட்டு நிறைய வகையான லாங்குவேஜஸ் பேசுகிறவங்களாகவும் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இதை பார்த்துட்டு என்னடா இவங்க எல்லாருமே வந்துட்டு கலிலியாச்சே, கலிலி நாட்டை சார்ந்தவங்களாச்சே, இருந்தாலும் இவங்க இருந்துட்டு நம்ம மொழியில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. சிலர் இருந்துட்டு இவங்க வந்து குடிச்சிருக்காங்க அதனால தான் குடிபோதையில் வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல, இந்த சமயத்தில் நம்மளோட பீட்டர் இருந்துட்டு முன்னாடி வராரு. அவர் வந்து முன்னாடி வந்து சொல்கிறாரு, இவங்க யாருமே இங்கே குடிச்சில்ல, இதுதான் வந்து பழைய ப்ராஃபட்ஸ்லாம் இருந்துட்டு பேசுகிற பழைய தீர்க்கதரிசிகள்லாம் பேசின விஷயம். கடவுள் இருந்துட்டு காமன் பீப்புள் மேலே கூட அவரோட ஹோலி ஸ்பிரிட்டை வந்து கொண்டு வருவார். நீங்கள் இருந்துட்டு ஜீசஸோட மிராக்கல்ஸை வந்து பார்த்தீங்க, இருந்துமே கூட அவரை இருந்துட்டு நீங்கள் சிலுவையில் வந்து அடிச்சிங்க, அவரை சிலுவையில் அரைஞ்சது மட்டும் இல்லாமல் அவரை வந்து நீங்கள் கொண்டு போய் கல்லறையிலையும் வச்சிங்க, பட் இன்னைக்கு நாங்கள் தான் இங்கே வந்து சாட்சிகளாக இருக்கோம். எதுக்குன்னா அவர் இருந்துட்டு திரும்பி இருந்துட்டு உயிரோட வந்துட்டாரு. அவர் இருந்துட்டு இப்போ பரலோகத்தில் பிதாவோட வலது பாரிசத்தில் உக்காந்துட்டு இருக்காரு. அவர் தான் இருந்துட்டு இப்போ வந்து எங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட்டை அனுப்பிச்சாரு, அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறத கவனிங்க, நீங்கள் தான் இயேசுவை கொண்டீங்க, பட் ஆனாலுமே கூட கடவுள் இருந்துட்டு அவரை உயர்த்தி அவரை வந்து லாடாகவும் மெஸ்ஸியாவாகவும் மாற்றிருக்காரு அப்படின்றத வந்து சொல்கிறாரு. இதை சொன்னோடனே மக்கள் இருந்துட்டு இதை கேட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ சொல்கிறது உண்மைதான், இப்போ நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க பீட்டர் இருந்துட்டு திரும்பி சொல்கிறாரு, மனம் திரும்புங்க, வந்து வந்து நீங்கள் பேப்டிசம் எடுத்துக்கோங்க. ஜீசஸோட பேரில் நீங்கள் பேப்டிசம் எடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகுனா உங்களோட பாவம்லாம் வந்து உங்களுக்கு மன்னிக்கப்படும், அதே மாதிரி உங்களுக்கும் ஹோலி ஸ்பிரிட் இருந்துட்டு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த பர்டிகுலர் நாளில் பல அப்போஸ்தலர்கள் இருந்துட்டு பேப்டிசம் நடந்துச்சு. அதே மாதிரி அந்த பிலீவர்ஸ் இருந்துட்டு கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே வந்து அதிகமாயிட்டாங்க. நிறையா பேர் இருந்துட்டு அடிக்கடி மீட் பண்ணி ஒவ்வொரு அப்போஸ்தலர்கிட்ட இருந்தும் விஷயங்களை அந்த டீச் பண்ண விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அண்ட் அப்போஸ்தலர்கள்லாம் இந்த அப்போஸ்டல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா மிராக்கல்ஸ், நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இருந்துட்டு நாளுக்கு நாள் பண்ணுறாங்க. அண்ட் பிலீவர்ஸும் இருந்துட்டு அதனால் அதிகமாகிட்டே இருந்தாங்க. அவங்க இருந்துட்டு ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உணவுகளை பரிமாறிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், டெய்லியும் இருந்துட்டு சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க.